வணக்கம் 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 வணக்கம்
அத்தனையும் பெற்று 16 பெற்று ஆமா சீரோடு வாழ்வு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் ஆமா இவர போற வேற அளவா அதான அவர போல நமக்கு யார் கிராங்க நான் எதற்காக வந்திருக்கேன் சாமி இவர் வேற ஒரு ஆடவனை மணந்து சுகத்தோடு வாழ்ந்து பயந்து சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் ஆமா நான் வாழ்ந்து கொண்டிருப்பது யாருக்காக யாருக்காக ஐயோ இவருக்காக ஆமா அவர்காக சொல்லிட்டு பப்புன் கைய பிடிச்சி நிக்கறா ஓ நாபக அதனால இவரை பார்த்த உடனே ஓய் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் ஆமா அதனால் அவர் என்ன செய்ய தெரியுமா என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் இருவருமாக திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கணும் முதல்ல அவர் அரண்மனைக்கு அழைக்கலாமா கூட்டு போலாமா யாரை கல்யாணப்பட்டு பாதத்தை பணிந்தோம் வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் எங்க போலாமோ எங்கட போலாம் சார் தக்கு சொல்றோம் நேரா போலாவா எங்க குரம் தெரு சாரா கடிக்கு மானா மானாவா கடதா இல்லையா இந்த இப்பேற்பட்ட வனத்திலே அங்க போய் என்ன ஆமா அங்க மாளிகை இருக்குமா
மரத்தடியில் இருப்பாளா செடியடியில் இருப்பாளா என்னுடைய அரண்மனைக்கு போகலாம் கோட்டைக்கு போகலாம் மாளிகைக்கு போகலாம் அவளுக்கு பெட்ரூம்க்கு பெட்ரூமுக்குமா ஆமா வாழ வீடா இருக்குமா இருக்குமா கத்து வீடா இருக்குமா இல்ல ஒரு மரத்தடியில் வாழ்ந்து கொண்டு இருப்பாரா கானகத்துல அம்மா ஒரு வேலைச்சேலாம் பெட்ரூமுக்கு எல்லாம் கூட்டின்னு போனா ஆளு கொஞ்சம் பெதிருவாரு கப்புன்னு பாத்ரூம் கூட்டு போயிடலாம் அங்க போனா பொழப்ப அப்படி இப்படி தள்ளிக்கலாம் அதனால் என்னுடைய அரண்மனையாகப்பட்டது என்னுடைய கோட்டையாகப்பட்டது என்னுடைய மாளிகையாகப்பட்டது அதனுடைய பெருமையை எடுத்து சொன்னதே இப்பேற்பட்ட வனத்திலே இப்படிப்பட்ட மாளிகை இருக்கிறது என்று சொல்லி என்னோடு சந்தோஷமா வருவார் இல்லையா மாளிகையினுடைய பெருமையை சொல்லலாம் என்ன இருக்கும் என்ன